ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை இளைச்சாலும் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களோட தோல் பராமரிப்பு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிறந்த குழந்தைங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய விதமாக வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இந்த கோடை காலத்தில் ரொம்பவே அதிகமாக தாங்க வந்துட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களோட தோல் பராமரிப்பு அப்படின்னு சொன்னோன்னே பொதுவாகவே குழந்தைங்களுக்கு அந்த தோல் வந்து சருமம் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு கட்டி மாதிரியோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாதிரி ரெட் ஆகிறது அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் ஈஸியாக அவங்களுடைய தோல் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்பவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் பிறந்த குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பை சுற்றி வெள்ளையாக ஒரு படலம் மாதிரி இருக்கும் அது பேர் வந்து வெர்னிக்ஸ் ஓகேங்களா இதோடய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னிக்ஸ் என்ன பண்ணுன்னா குழந்தையோட உடம்புல இருக்கிறதுனால அதோட குழந்தைங்களோட தோலை வந்து பராமரிக்கங்களாம் அதாவது இது என்னென்னா பண்ணுன்னா குழந்தையோடைய தட்பவெப்ப நிலையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து எடை கூடுறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டருங்க பொதுவாக குழந்தைங்க பிறந்த உடனேயே இந்த வெர்னிக்ஸ் படலை வந்து குழந்தைங்க உடம்பு சுற்றி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லே வந்து அதை நல்லா தொடச்சி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு முதல் குளியல் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்லே அவங்க வந்து ஒரு வாட்டி பண்ணிடுறாங்க இப்போ இருக்க ஹாஸ்பிட்டலுங்களை பார்த்தீங்கன்னா நர்ஸுங்களே வந்து குழந்தைங்களே எப்படி குளிப்பாட்டுறதுங்கிறது அந்த முறையை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லித்தராங்க நல்லாவே அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள எப்படி முதல் குளியல் எப்படி பண்ணோன்னா ஜஸ்ட்டு அவங்க வந்து ஒரே ஒரு மக் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு அந்த சோப் அந்த குழந்தைங்களுக்காக இருக்க தயாரிக்கப்பட்ட அந்த சோப் இருக்குல்லங்க அந்த பேபி சோப் அதை வச்சு ஒரே கையில் நல்லா சோப்பை வந்து இது பண்ணிவிட்டு நல்லா அதில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே வாட்டி குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு உடனே வந்து அவங்க தண்ணியை ஊற்றிடுறாங்க இப்படி தான் வந்து வீட்லேயும் நீங்கள் குளிப்பாட்டுங்க கொஞ்ச நாள் வரைக்கும் குழந்தையோட எடை வந்து ஓரளவுக்கு வர வரைக்கும் இப்படி தான் குளிப்பாட்டணுங்கிறது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி குழந்தை குளித்து முடித்த உடனே குழந்தைய வந்து ஈர டவலால் ஒத்தி எடுத்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே அதை வந்து டவலால் சுற்றி குழந்தைங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறது நம்ம வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன லோஷன் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்களை பொதுவாக குழந்தைங்களை குளிப்பாட்டுறது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது தயக்கம் இருக்குது அது எப்படி செய்கிறது ஏற்கனவே வந்து அவங்க வந்து குழந்தைங்களை வந்து வளர்த்துருப்பாங்க ஆனால் வந்து அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஐயோ நம்ம பண்ணலாமா நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அச்சம் இருக்குது பொதுவாகவே அதில் வந்து ரொம்பவே கவனமாக தான் இருக்கிறாங்க அது ரொம்பவே நல்லது தான் சில வீடுகளில் குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்காகவே அதுக்காகவே தனியாக ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வேணும்னா அவங்க வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் லாங் டம்மாக பார்த்தா குழந்தையோட அம்மா வந்து குழந்தைங்கள வந்து தான் வந்து சரியாகவும் இருக்கும் குழந்தைங்கள ஒரு விருப்பப்படும் அதுங்களும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க பொதுவாக வெளியில் இருந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து புதுசாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து குளிப்பாட்டிட்டு போனால் எல்லா குழந்தைங்களும் பயப்பட தான் செய்வாங்க குழந்தைங்களை எப்படி குளிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் வந்து நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து விருப்பப்படுவோம் அதுங்க வந்து அதுங்களுடைய இதுவும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து சுடு சூடான தண்ணியை தான் ஊற்றுவாங்க ஆனால் டாக்டர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூடான தண்ணி வந்து உடம்புல குழந்தைங்க உடம்புல ஊற்றக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக அவங்களுடைய அந்த அக்கல் பகுதியெலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சென்சிட்டிவாக இருக்கும் அந்த இடம்லாம் வந்து அவங்களால அந்த சூடை வந்து தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு உங்களுடைய கையில் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் கரெக்டாக இந்த இப்போ நான் ஊற்றுறலங்க அந்த இடத்துல ஊற்றி பாருங்கள் ஊத் உள்ளங்காயில் ஊற்றாதீங்க உள்ளுங்காயில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு வந்து கரெக்டாக உங்களால் வந்து கணிக்க முடியாது இந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஊற்றினலைங்க அதே மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள் அப்போ வந்து உங்களுடைய சூடு வந்து எப்படி உங்களுக்கு உணர முடியுதுன்னு பாருங்கள் மிதமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைக்கும் அது கரெக்டான லெவல் சூடாக தான் இருக்கும் டாக்டருங்க அப்படி தான் செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைய வந்து குளிப்பாட்டலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களோட ஆயில் அதாவது குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் வந்து சிலது வந்து மாய்ட்ரேஷனுக்காக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களே நம்ம குளிப்பாட்டுவோம் பொதுவாக நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆகிடுச்சின்னா குழந்தை வந்து முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்த உடனே நான் என்ன பண்ணேன் எல்லோ ஆயிலும் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லோ ஆயிலும் வாங்கிட்டேன் அதாவது என்னென்ன ஆயில் வாங்கினேன்னா நல்லெண்ணெய் வாங்கிட்டேன் விளக்கெண்ணெய் வாங்கினேன் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ப்ராடக்டில் அந்த ப்ராண்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆயில்னு ஒன்று விற்கிறாங்க அதுவும் வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆயிலுமே வாங்கிட்டு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆயில் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அதோடய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்படி பண்ணேன் ஆனால் நான் டாக்டர் கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்களுக்கு கோகனட் ஆயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான ஆயில் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணையும் அதை யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து சம்மர் சீசனில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு இந்த இந்த சீசனில் நீங்கள் கரெக்டாக இப்போ கரெக்டாக நீங்கள் நல்ல யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு என்ன தேய்க்கிறதுங்கிறது நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி தேயிங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவங்க உடம்புல இருந்துவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடனே குளிப்பாட்டினீங்கன்னா நல்லது ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அதேமாரி சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து கடலை மாவு பைத்தமாவு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க அது டாக்டர்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடலை மாவு பைத்த மாவு வந்து இனிஷியல் அதாவது நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது மேலே இருக்கிற அந்த வெர்னிக்ஸுங்கிற அந்த படலம் வந்து போய்டும் சீக்கிரமாகவே அது எவ்வளோ நாள் குழந்தைங்களோட உடம்புல இருக்கோ அவ்வளோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது டாக்டர்களுடைய அறிவுரை பேபி ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குதுங்க ஸோ நம்ம தான் நம்மளுடைய குழந்தைக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதோட பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த அவினோங்கிற பிராண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்கே இருக்க டாக்டருங்க வந்து இங்கே இருக்கிற இந்த அவினோ ப்ராண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மற்ற சில ப்ராண்டுங்களும் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு எது தேவையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து இது பண்ணலாம் அவினோவ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறீங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆனஸ்ட் இருக்கலங்க இது வந்து ரொம்பவே பாப்புலரான பிராண்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவும் கூட இதில் வந்து கெமிக்கல் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது நம்பி வாங்கலாம் அது மாதிரி ஆனஸ்ட்டுங்கிறது பிராண்ட் வந்து ரொம்பவே பெரிய பிராண்டு அதேமாதிரி இங்கே வந்து கிஃப்ட் பேக் மாதிரிலாம் நம்ம ஊர் இது கிடைக்கிற மாதிரி தான் இங்கெல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியும் அவைலபிலிட்டி யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்வா போருங்கிறது அது ஒரு பிராண்டு ஸோ அதில் வந்து இந்த மா இந்த டயாப்பர் ரேஷ் கிரீம் அப்புறம் வந்து இந்த பா ஹீலிங் க்ரீம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஸோ அவினோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வாஷ் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூ அதுலேயே மாய்டரேஷன் லோஷன் இந்த மாதிரி நிறையா வருது டவ் அப்புறம் வந்து அந்த ப்ரா பிராண்டும் இருக்குது அப்புறம் ஜான்சன்ஸ் பேபி இருக்குது ஸோ ஜான்சன்ஸ் பேபி பொதுவாக நம்மளோட இந்தியாவில் வந்து நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு லீடிங்கான பிராண்டுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது வந்து நிறையவே வந்து ஃப்ராக்ரன்ஸோடு தான் சேர்ந்து வரும் டாக்டருங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக வாங்குங்க முடிஞ்சால் வந்து பேரவின் ஃப்ரீயாக வாங்குங்க அப்புறம் தேரட் ஃப்ரீயாக வாங்குங்க அந்த மாதிரி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஜான்சன்ஸ் பேபியில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஷாம்பு ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி டியர் ஃப்ரீயும் விற்கிறாங்க ஸோ வந்து யாராவது புதுசாக இப்போ பேபி யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா டியர் ஃப்ரீலாம் வருது ஸோ குழந்தைங்களுக்கு கண்ணில் போட்டால் எரியாது அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்னென்னா மார்டின் தைலனான்னு சொல்லிட்டு மெடிசன் இது வந்து ஃபீவருக்காக யூஸ் பண்ணுற மெடிசன் யூஎஸில் இது அவைலபிலிட்டி இருக்குது இந்தியாவில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து ஃபீவருக்கு வந்து பேராசிட்டமால் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கு அந்த இது இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டப்பு மாதிரி சின்னதாக அதுங்கள உள்ள உட்கார வச்சு அப்படியே குளிப்பாட்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து எங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து டார்கெட்டில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யாராவது யூஎஸ்ல இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாராவது பேபியை நியூபார்ன் பேபி யாராவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணுங்கள் டார்கெட்டில் இது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் டார்கெட்டில் வாங்கலாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பேபி ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்கெட்டில் நல்லா இருக்கும் வாழ்மார்ட்டோட கம்பேர் பண்ணலாம் பண்ணும்போது குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ வந்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க தான் டாக்டருங்களோட அறிவுரை இன்னைக்கு வாழை இலச்சேனல குழந்தைங்களோட தோல் பராமரிப்பு பற்றி பார்த்தோம் அதே மாதிரி குழந்தைங்களை எப்படி குளிப்பாட்டலாம் என்ன மாதிரியான குழந்தை ப்ராடக்ட் எப்படிலாம் நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அதை நான் ஒரு விளாக் மாதிரியே நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நீங்கள் இருக்க இந்த ஸ்க்ரீனில் நாம் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸும் இருக்கும் நீங்கள் ஏதாவது பார்க்காம இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க